கர்த்தருடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட எசேக்கியேல் 36:36 எசேக்கியேல் 36:36 கர்த்தராகிய நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். பாருங்க, அருமையான ஒரு வாக்கு இருக்கும். கர்த்தராகி நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நிர்மூலமானதை போல காணப்படுகிறதோ அது மீண்டுமாய் கட்டுகிறேன் என்றும், நம் வாழ்க்கையில எதுலாம் பாழாய் போயிருக்கிறதோ என்று, ஆமென், நம் வாழ்க்கையில் இருக்கிறதோ அதெல்லாம் பயிர் நிலமாக்குறேன் என்றும், ஆமென், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், உங்களை சாட்சியாக பார்ப்பார்கள் என்று அமன் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எல்லாரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கும், நிர்மலமான மாதிரி ஒரு காரியங்கள், தேவைகள், சூழ்நிலைகள், நெருக்கடிகள், போராட்டங்கள் இருக்கும். ஆமென். நிர்மலமானவர்களைப் போலவும் பாலானதை போலவும் இருக்கிற காரியத்தை மாற்றுவேன் என்று இந்த காலை வேலை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகி நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். கர்த்தர் நம் வாழ்க்கை இந்த வாக்குக்கு நிறைவேற்றும் பொழுது உங்களை சுற்றிலுள்ள மீதியான ஜாதிகள், ஜனங்கள் உங்களை சாட்சியாக பார்ப்பார்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். 33 பார்த்தீங்கன்னா, கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றிருப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய்க்கிறதற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதன் தோட்டத்தை போலவும், பாருங்க அருமையான வசனம், பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதன் தோட்டத்தை போலாயிற்று என்றும், அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகி நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் சொன்னது செய்யும் அளவும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அப்ப கர்த்தர் நம் வாழ்க்கையில் நிர்மலமானவைகளை கட்டுகிற தேவன். அவன் ஒரு குடும்பத்துல பாருங்க, அவன் புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாதவோ தன் கரத்தினால் இடித்துக் கொள்ளுகிறார். வீடு கட்டுகிற பொறுப்பு பெண்கள் கரங்களை கொடுத்திருக்கிறார். வீடு செங்கல் நாளும் சிமெண்ட் நாளும் கட்டப்படுவதில்லை. ஆமென். பெண்கள் மூலியமாக, ஆமென், ஸ்திரீகள் மூலியமாக வீடு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் கட்டப்பட வேண்டும். ஆமென். ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே சொல்லுவாங்கள்ல. முதல் பாவம் எங்க வந்தது? ஏவாள் மூலியமாக தான் வந்தது. ஆனா கர்த்தர் முதல் பெண்கள் தான் சுவிசேஷங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார் நம் வாழ்க்கையில. ஆமென். நீங்க சகோதரம், நீங்க மத்தேயு 21:42 பார்த்தீங்கன்னா, என்னோட கூட திருப்பி கொள்ளுங்கள். மத்தேயு 21:42 அங்க வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே வீடு கட்டுகிறவர்களுக்கு தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. என்னோட கூட திருப்பி கொள்ளுங்கள். மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. பாருங்க, அவர் நிர்மூலமானவர்களை கட்டுகிற தேவன். ஆமென். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆமென். என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? பாருங்க, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல். பாருங்க, நம்ம வாழ்க்கையில எது எதெல்லாம் நம்ம மனிதர்கள் நம்ம தள்ளி இருக்கலாம், சூழ்நிலைகள் தள்ளி இருக்கலாம், ஒன்னுத்துக்கும் உதவாது, வேஸ்ட்டு என்று தள்ளி இருக்கலாம். அந்த மனிதர்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். வீடு கட்டுகிறவர்களுக்கு ஆகாது என்ற கல். வீடு கட்டும் போது சின்ன கல், ஒரு அரைக்கல், ஒரு இடத்துல வைப்பாங்க கட்டும் போது. அது இருந்தால்தான் வீடும் பரிபூர்ணம் அடையும். எல்லாம் எல்லா கட்டுமான பணியிலும் முழுக்கள் தேவைப்படாது.
ஒரு சில நேரத்தில் அரை கல்லோ முக்கல்லோ கால்கள் சின்ன கல்லுக்கு தேவைப்படும். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தள்ளை கல்லாயிற்று. நம்ம யார் யாரெல்லாம் மனிதர்கள் சூழ்நிலைகள் நம்ம ஆகாது என்று தள்ளப்பட்டு இருக்கிறதோ நம்மை கொண்டுதான் கருத்தை பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டு பாருங்க. வேதத்துல பாருங்க, நம்ம நீங்க மோசை எடுத்து பாருங்க, மோசை ஊழியத்துல அழைக்கும் போது அவரு சொல்லுவார், நான் மந்தனாவு திக்குவாயி மந்தனாவும் சொல்லுவார். அந்த மோசை கொண்டுதான் 30 லட்சம் ஜனங்களை வெளியில் நடத்துகிற ஒரு தலைவனாக கருத்தரை ஏற்படுத்தினார். தாவீது பாருங்க, சாமுவேல் ராஜா அபிஷேகம் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு வரும்போது அவன் தாவீது அப்பா தாவீதே மறந்துடுவாரு. ஏழு பிள்ளைகளை வந்து காண்பிப்பாரு. ஆண்ட சொல்லாரு, இவர்கள் கிடையாது, மனுஷதான் முகத்தை பார்ப்பான், தேவன் உள்ளந்திரியங்களை இறுதித்து ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆமேன். அப்பா படிப்பு அறிவு இல்லாத படிப்பு வராத மக்களை பார்த்தா சொல்லுவாங்க, நீ ஆடு மிக்கதால் லைக்கு மாடு மிக்கதால் ஆக்கி சொல்லுவாங்க. அப்ப தாவீது ஆடு மேய்த்து கொண்டு இந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். ஆமேன். கிதியோன் எடுத்து பாருங்க, நான் எளியவன், நான் சிறியவன், நான் ஒண்ணுத்துக்கு உதவாதவன், அந்த மனுஷனு கொண்டுதான் கர்த்தர் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரங்களை செய்கிறது பார்க்கிறோம். அப்ப ஆகாது என்று தள்ளப்பட்ட கல், ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு தான் மூளைக்கு தள்ளக்கல்லாயிற்று. ஆமேன். கர்த்தராகி நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இயேசு அவர்கள் நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அது ஆச்சரியமாயிருக்குது. பாருங்க, கர்த்தரே நமக்கு ஆமை ஆகாது என்று தள்ளப்பட்ட நம்மை கர்த்தர் நம்மை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்கிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆமை ஆகியால் தேவன் ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அது கேற்று கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். ரொம்ப அருமையான வசனம் பாருங்க, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசித்து போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு தான் யாரெல்லாம் நம்ம மேல வந்து இந்த விழுறாங்களோ அவங்களும் நொறுங்கி போவார்களாம். இந்த கல் யாரு மேல போய் விழுதோ அது நசிக்கி போயிடுமா? நம்ம மேல வந்தாலும், நம்ம கிட்ட வந்தாலும், கிறிஸ்தவ பிள்ளைகள் கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆமை நம்ம கிட்ட வருகிறவர்கள் அவர் நசிஞ்சு வீதம் சொல்கிறது, அவர் நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணால் நொறுங்கி போவார்கள். நாம் இந்த கல் யார் மேல் போய் விழுதோ அவர்கள் நசுக்கி போடும் என்று வேதம் சொல்கிறது. ஆகாது என்று தள்ளின கல்லுக்கு இவ்வளவு வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்ல நம்மை அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலும் ஆமை அவர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். நமக்காக அவர் சரீரத்தை பிக்க ஒப்ப கொடுத்திருக்கிறார். அவர் சொந்த ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு நம்ம தள்ளின நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிலைநிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் நம்மை குறித்து சொல்லியிருப்பார், இவர்கள் அவ்வளவுதான், முன்னுக்கு வர முடியாது, மேல வர முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் அப்படி இல்லை, மனிதர்கள் தான் பேசுவார்கள். ஆகாது என்ற தள்ளின நம்மை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசிக்க போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே. மறுபடியும் சீக்கிரம் 36 திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தராகி நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானது பெயர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். 37 வசனம். கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக இதை நான் அனுக்கிருகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதை ரொம்ப முக்கியமான வசனம். இந்த காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், ஆகாது என்ற கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக வைக்கப்பட வேண்டும் என்றால் அவன் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நிர்மலமானதை கட்டப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் விண்ணப்பப்பட வேண்டும். அவன் பாலானது பயிரிலமாக வேண்டும் என்றால் நீங்கள் நானும் விண்ணப்பப்பட வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம் பாலாக்கம் தலையாக வேண்டும் என்றால் நீங்கள் நானும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். பூமியில சகல ஜாதிகளும் மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். புகையிலும் வருகையிலும் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், இந்த வாக்குத்தங்களின் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நானும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்த வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் 37 வசனம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக இதை நான் அனுக்கிருக்கம் செய்யும்படி, இந்த வாக்குத்தங்கள் நிறைவேற்றும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீங்கள் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஏனென்றால் மந்தை பெறுகிறது போல அவர்கள் மனிதர்களை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. மந்தை பெருகிறது பண்ணுகிறது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன். நம்ம ஊழியத்துல மந்தை பெருக பண்ணுகிறது போல ஆத்துமாக்களை கர்த்தர் பெருக செய்வான்.
ஆத்மாக்களால் பெருகக்கூடாது. வேதம் சொல்கிறது மனதை பெருகிறது போல அவர்கள் மனிதர்களை பெருக பண்ணுவேன். நம் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கருத்தை பெருக பண்ணுவார். மந்தை பெருக பண்ணுகிறது போல நம் வாழ்க்கையில இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் கருத்தை பெருக பண்ணுவார். மந்தை பெருக பண்ணுகிறது போல பொருளாதாரத்தை கருத்தை பெருக பண்ணுவார். மந்தை பெருக பண்ணுகிறது போல சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி எல்லாவற்றும் நல்லா நன்மையான காரியங்களாலும் கருத்து நம்மளை பெருக பண்ணுவார். அருமையான வசனம் 37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி ஆமீன் அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீங்கள் நானும் விண்ணப்பம் பண்ண, நீங்கள் நானும் ஜெபம் பண்ண வேண்டும். சந்தோஷமா இருங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். நீங்க ஒன்று குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்துடன் ஜபத்துடனே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனிதர்கள் நீங்கள் ஒன்றுக்கும் உதவ மாட்டீங்க, ஒரு மண்ணுக்கும் உதவ மாட்டீங்க. ஆமீன். ஆகாது என்று நம் கல் என்ன நம்மை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த கல் யார் மேல வந்து விழுகிறதோ அது நொறுங்கி போயிடும். இந்த கண் இந்த ஏனென்றால் நம் கண்மணியாக கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு மாசியாமல் இருக்கிற சீயோன் பருவத்தை போல இருப்பார்கள். அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீங்களும் நானும் விண்ணப்பம் பண்ணும். குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக, ஊழி செய்கிற பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய தேசத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக நீங்கள் நானும் விண்ணப்பம் பண்ணால் மந்தை பெறுகிறது போல அவர்களில் மனிதர்களையும் ஆத்துமாக்களையும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் வாக்கு கொடுக்கிறார். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்த பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாக இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அவாந்தரமான வெளியில பட்டணங்கள் மனுஷர்கள் மந்தையை பெருக பண்ணு போல் பெருகி நிரப்புகிற தேவன். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கலாம், நம்ம ஊழியத்துல அமைதியா இருக்கலாம், ஊழியர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் ஆமீன் அவர் நம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை மீண்டும் படிச்சு நான் முடிக்கிறேன். 33 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்கள் தான் நீக்கி உங்கள் பட்டணங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேவன் கடந்து போகிற அவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த தேசம் ஏதன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மலமாய் இருந்த பட்டணங்கள் அரண்மைப்பானவைகள் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்கிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரேல் வம்சத்தர்களுக்காக இதை நான் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெறுகிறது போல அவர்களில் மனிதர்களை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திருக்கிறோம். நாட்டில் எங்களை கொண்டு அப்ப என்ன ஊழித்து செய்ய சித்தமா இருக்கிறீரோ, மருத்துவர்களை எழுப்ப, குருடர்களை பார்க்க, செவிடர்களை கேட்க, அப்ப யாரெல்லாம் நீங்க சுவிசேஷம் அறிவிக்க சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டு செய்ய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.